அஸ்லாம் வலைக்கும் ஃப்ரெண்ட்ஸ், நம்மளோட சேனல் இன்னைக்கு ப்ரெட்டு வேஸ்ட்டான சைடுலெலாம் நம்ம கட் பண்ணி போடுவோம் பார்த்தீங்களா. சில நேரத்தில் அந்த ப்ரௌன் கலரை மட்டும் நம்ம கட் பண்ணி போட்டிருப்போம், அதை வச்சு ஒரு ப்ரெட் கேக் எப்படி செய்யலாங்கிறத பார்க்கலாம் வாங்க. அதுக்கு முன்னாடி என்னோடய சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் கீழே இருக்கிற சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணிக்கிங்க, அப்படியே பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். அப்போ தான் நான் போடுற வீடியோஸ்லாம் உங்களுக்கு உடனே நோட்டிஃபிகேஷனாக கிடைக்கும். அப்போ தான் நீங்கள் எல்லா வீடியோஸையும் மிஸ் பண்ணாமல் பார்க்கலாம். இப்போ வாங்க ஃப்ரெண்ட்ஸ், நம்ம ப்ரெட் கேக் எப்படி செய்யலாங்கிறத பார்த்துடலாம். ப்ரெட் கேக்குக்கு தேவையானது இந்த மாதிரி நம்ம ப்ரெட்டில் நிறையா ஸ்வீட் ஏதாச்சும் செஞ்சுருப்போம், அதில் அந்த சைடில் மட்டும் நம்ம கட் பண்ணி போட்டுட்டு அந்த ஒயிட் கலராக இருக்கிறத மட்டும் தான் நம்ம யூஸுக்கு நிறையா எடுத்துருப்போம். இப்போ ப்ரெட் சவர்மாலாம் செஞ்சோம் அப்படின்னா அந்த ஒயிட்டில் சைடில் உள்ள அந்த ப்ரௌன் கலர்லாம் நம்மளுக்கு தேவைப்படாது இல்லையா, அதனால் நம்ம கட் பண்ணி நிறையா இதெல்லாம் யூஸ் பண்ணியிருப்போம். அதெல்லாம் சேர்த்து வச்சு கொஞ்சம் ப்ரெட்ஸ்லாம் நம்மள்கிட்ட இருக்குது, அதை வச்சு எப்படி நம்ம ப்ரெட் கேக் பண்ணலாங்கிறத இப்போ பார்க்க போகிறோம். இப்போ இதையெல்லாம் ஒரு மிக்சி ஜாருக்கு மாற்றி நல்லா நைஸாக நம்ம அரைச்சி எடுத்துக்க போகிறோம் ஃப்ரெண்ட்ஸ். இந்த மாதிரி மிக்சி ஜாரில் போட்டுருங்க. இப்போ இதை நல்லா அரைச்சிட்டு காட்டுறேன். இந்த மாதிரி நல்லா பவுடர் மாதிரி நல்லா அரைச்சி எடுத்துக்கோங்க. அப்போ தான் நம்மளுக்கு கேக் நல்லா சாஃப்டாக கிடைக்கும். அது கூடவே ரெண்டு முட்டை எடுத்திருக்கேன், நல்லா சாஃப்ட்னஸ் கொடுக்கும். அப்புறம் ஒரு கிளாஸ் பால் எடுத்திருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ், காய்ச்சின பால் தான். இந்த மாதிரி ஒரு பவுல் எடுத்துக்கோங்க. பவுலில் இப்போ நான் ரெண்டு முட்டையையும் உடச்சி ஊற்றிக்கிறேன். நம்ம முட்டையை சேர்த்ததும் நம்ம முட்டையை நல்லா அடித்து விட்டுக்கணும். நம்ம எவ்வளோத்துக்கு எவ்வளோ முட்டையை இந்த மாதிரி பிளெண்ட் பண்ணுறோமோ அந்த அளவுக்கு தான் நம்ம செய்கிற ஸ்வீட் எல்லாமே ரொம்ப சாஃப்டாக நம்மளுக்கு கிடைக்கும். நம்ம முட்டையை ரொம்ப பிளெண்ட் பண்ணல அப்படின்னா நம்மளுக்கு அந்தளவுக்கு சாஃப்ட்னஸ் இருக்காது கேக்கில். நம்ம முட்டையில் எந்த ஒரு பொருள் செஞ்சாலும் நல்லா அடித்து விட்டுக்கணும். இப்போ முட்டை பாருங்கள், நல்லா நம்ம ஊற்றுனதை விட நல்லா ரெண்டு மடங்கு வந்துருச்சு. இந்த மாதிரி அடிச்சுக்குங்க. இப்போ நான் ஏலக்காய் பொடி கொஞ்சம் சேர்த்துக்கிறேன். அப்புறம் இது கூடவே சுகர் வந்து ஒரு 6 டேபிள்ஸ்பூன் கிட்ட சேர்த்துக்கிறேன். உங்களுக்கு சுகர் எவ்வளோ வேணுமோ நீங்கள் அந்தளவு கூட சேர்த்துக்கலாம். இதுக்கு வந்து நான் ஒரு 6 டேபிள்ஸ்பூன் கிட்ட சுகர் ஆட் பண்ணிக்கிறேன். இப்போ இதையும் ஜீனி நல்லா கரையிற அளவுக்கு இதையும் நல்லாவே நான் இப்போ பிளெண்ட் பண்ணிக்க போகிறேன். இப்போ சுகரும் நல்லா கரைஞ்சிருச்சின்னு நினைக்கிறேன் பாருங்கள். இந்த ஸ்டேஜில் நான் மில்க் எடுத்து வச்சுருக்கிறத கொஞ்சமாக ஆட் பண்ணிக்கிறேன். எல்லா மில்க்கையும் நம்ம ஒரே தடியாக சேர்க்க வேணாம், கொஞ்சம் கொஞ்சமாகவே ஆட் பண்ணிக்கலாம். இப்போ மில்க் கொஞ்சமாக ஆட் பண்ணியிருக்கேன். இதை ஒரு தடவை நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு நம்ம அரைச்சி வச்சுருக்கிற ப்ரெட்டோட இந்த ப்ரெட் ஸ்க்ரப்ஸை இதில் நம்ம சேர்த்துக்கலாம். கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்துக்குங்க, ஒன்றா கொட்டி சேர்க்காதீங்க. அந்த ப்ரெட் ஸ்க்ரப்ஸ் ஃபுல்லும் இது நல்லா மிக்ஸ் ஆகணும், அதுக்கு தான் சொல்கிறேன். இதை ஃபஸ்ட்டு நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். மிக்ஸ் பண்ணியாச்சு. இப்போது மீதி இருக்கிற ப்ரெட் க்ரப்ஸையும் நம்ம சேர்த்துக்கலாம். இப்போ சேர்த்தாச்சு ஃப்ரெண்ட்ஸ். இது கூடவே மறுபடியும் கொஞ்சமாக நம்ம மில்க் ஆட் பண்ணிக்கலாம். இதை ஒன்ஸ் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. திரும்பவும் மில்க் சேர்த்து கொஞ்சம் கொஞ்சமாக மில்க் ஆட் பண்ணால் தான் நம்மளுக்கு தெரியும், இல்லாட்டி ரொம்ப தண்ணியாக போயிடுச்சுன்னா நல்லா இருக்காது. அதனால தான் இப்போ நல்லாவே மிக்ஸ் பண்ணியாச்சு. மீதி கொஞ்சம்தான் மில்க் பேலன்ஸ் இருக்குது, அதையும் நம்ம ஃபுல்லும் ஆட் பண்ணியாச்சு. கரெக்டாக ஒரு கிளாஸ் வருது. இப்போ இதை ஃபுல்லாக மிக்ஸ் பண்ணிடலாம். இந்த மாதிரி இருக்கணும், ரொம்பவும் தண்ணியாகவும் இருக்கக்கூடாது, அதுக்குன்னு ரொம்ப கட்டியாகவும் இருக்கக்கூடாது, நார்மல் ஸ்டேஜில் இருக்கணும். இப்போ ஒரு பேன் எடுத்துக்கோங்க. பேனை ஸ்டவ்வில் வச்சு ஸ்டவ்வை சிம்லேயே வச்சுக்கோங்க. இப்போ ஒரு 2 டேபிள்ஸ்பூன் கிட்ட நெய் ஆட் பண்ணியிருக்கேன். நெய் கொஞ்சம் சூடாகட்டும். நெய் சூடானதும் கொஞ்சம் முந்திரி எடுத்து வச்சுக்கோங்க. இப்போ நான் அந்த முந்திரியை இதில் நான் சேர்த்துக்கிறேன். இந்த முந்திரி கொஞ்சம் கோல்டன் ப்ரௌன் கலர் வர்ற வரைக்கும் கொஞ்சம் நல்லா வறுத்து விட்டுக்குங்க. இப்போ கோல்டன் ப்ரௌன் கலர் வந்துருச்சு. இப்போ இதை நம்ம ஒரு பிளேட்டுக்கு மாற்றிடலாம். இப்போது இருக்கிற நெய் கூடவே கொஞ்சமாக நான் பட்டர் ஆட் பண்ணியிருக்கேன். பட்டர் கொஞ்சம் ஃபுல்லும் நல்லா கரைஞ்சிக்கிட்டோம். இப்போ ஒன் டைம் இந்த பேனை சுற்றி ஃபுல்லும் நல்லா தடவி விட்டுருங்க. இந்த மாதிரி ஃபுல்லாக அப்ளை ஆகிற மாதிரி
இப்போ நம்ம mix பண்ணி வச்சிருக்கிற bread mixing இதல இப்ப நம்ம சேர்த்துக்கலாம். அவ்வளவுதான் फ्रेंड्स, நம்ம எல்லாத்தையும் சேர்த்தாச்சு. இத ஈவனா நல்லா இது பண்ணி விட்டுருங்க. ஈவனா இருக்கிற மாதிரி ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுருங்க फ्रेंड्स. அவ்வளவுதான் फ्रेंड्स, இது மேலேயே நம்ம வறுத்து வச்சிருக்கிற முந்திரி பருப்பையும் இதில் கார்னிஷ் பண்ணிக்கலாம். உங்களுக்கு திராட்சை வேணும்னா கூட நீங்கள் சேர்த்துக்கலாம். பசங்க சாப்பிட மாட்டாங்க, அதனால தான் முந்திரி மட்டும்தான் நான் சேர்த்துருக்கேன். இப்போ இது கரெக்டாக ஒரு 15 நிமிஷத்துலேருந்து ஒரு 20 நிமிஷத்துக்குள்ளே குக் ஆயிரும். எங்கள் வீட்டில் ப்ரெட்லாம் இந்த மாதிரி மிஞ்சிருச்சு அப்படின்னா, இந்த மாதிரி ஒரு கேக்கை பண்ணி வச்சிட்டோம் அப்படின்னா பசங்க சாப்பிட்ருவாங்க, நம்மளுக்குமே இது நல்லாயிருக்கும். இப்போ பாருங்கள், ஒரு 20 நிமிஷம் கிட்டே ஆயிடுச்சு. 20 நிமிஷத்துக்கு முன்னாடி ஆஃப் பண்ணிட்டேன், பாருங்கள் எவ்வளோ அழகாக வந்திருக்குல்ல. இதை இப்போ நம்ம ஒரு பிளேட்டுக்கு மாற்றிடலாம். ஒட்டாது, எதுவுமே ஆகாது ஃப்ரெண்ட்ஸ். நல்லா சூப்பராக நம்மளுக்கு வந்துடும், பாருங்கள் எவ்வளோ அழகாக வந்துருச்சுல. பார்க்கவே ரொம்ப அழகாக இருக்குது. இப்போ இதை நம்ம கட் பண்ணி பார்த்துடலாம் எப்படி இருக்குன்னு. கட் பண்ணியாச்சு, பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எவ்வளோ அழகாக இருக்குல்ல. நல்லா குக் ஆகிருக்கு, பார்க்கவும் நல்லா சூப்பராக இருக்குது. இது நல்லாவே டேஸ்ட்டாக இருக்கும். எங்கள் வீட்டில் நாங்கள் அடிக்கடி செய்கிறதுனால தெரியும். நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். அந்த மாதிரி ப்ரெட்லாம் மிஞ்சிடுச்சு அப்படின்னா, நம்ம எவ்வளோ தான் ப்ரெட் க்ரப் செஞ்சு வச்சாலும் அது வேஸ்ட்டாக தான் போகும். நம்ம பாதிய ப்ரெட் க்ரப் செஞ்சாலும் மறுபடியும் நம்ம செய்யும்போது ப்ரெட்ஸ்லாம் கொஞ்சம் இருக்கும் நம்மள்கிட்ட. அது இந்த மாதிரி ஒரு கேக்காக ஒரு தடவை செஞ்சு பாருங்கள், கண்டிப்பாக பசங்கள்லாம் சாப்பிடுவாங்க. இதை கூட நம்ம ஒரு குட்டி குட்டி கேக் மாதிரி இட்லி அவிக்கிற பிளேட்டில் கூட கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றி பசங்களுக்கு கொடுத்தோம் அப்படின்னா பிஸ்கட் மாதிரி இருக்கும், அவங்க அப்படி கூட சாப்பிட்டுக்கலாம். உங்களுக்கு எப்படி தோணுதோ நீங்கள் அந்த மாதிரி செஞ்சு பாருங்கள், ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். பாருங்கள் எவ்வளோ சாஃப்டாக இருக்குல்ல. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், இது எப்படி இருந்துச்சுங்கிறத என்னோடய கமெண்ட் செக்ஷனில் ஷேர் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.